என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் என் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். தந்தை மகன் தூயாபியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நாளை நினைத்து நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே அவருடைய எண்ணப்படி நம்மை வழிநடத்த வேண்டுமென்றும் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் விடை கொடுக்க வேண்டுமென்றும் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை தூயமலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் தனியான துயமரியாளை அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்திலேந்து நீர் விடுவித்தவும் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்களிடம் நிலையான மகிழ்ச்சி அடைந்திடச் செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளறைவனாய் இரண்டும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்திருப்பேன், பாலை நிலத்திற்கு அவனை கூட்டிப் போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன், அவளுடைய திராட்சை தோட்டங்களை அவளுக்கு திரும்ப கொடுப்பேன், ஆக்கோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாயிலாக மாற்றுவேன். அப்போது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டிலின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். அந்நாளில் என் கணவன் என்னை அவள் அழைப்பாள், என் பாகலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டாள் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர்.
ஆண்டவர் இரக்கமும் பண்பும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் பண்பும் கொண்டவர் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் மாண்புமிக்கவர் பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும் வல்லமை மிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அச்சந்தரமும் செயல்களின் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள் உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் அவர்கள் உமது உயர்ந்த நட்பனை நினைத்து கொண்டாடுவார்கள் உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நற்செய்திக்கு முன்பால் தொழி அல்லேலூயா 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 நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக தூயமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார் ஏனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடு உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பன் நலம் அடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறார் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தார் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒரு தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள் இருவரும் பெண் பிள்ளைகள் திருமணம் முடித்து கொடுத்த பிற்பாடு ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த தாயை அந்த 2 பெண்களும் தங்களுடைய வீட்டில் வைத்து பராமரிக்க விரும்பவில்லை எனவே அந்த தாய் அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறி வீதியோரத்திலே வாழத் தொடங்கினாள் வேலைக்கு போவாள் கிடைக்கின்றவற்றை அவள் உண்டு கொள்ளுவாள் வீதியிலே உறங்கிக் கொள்வாள்
அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது கடவுள் எங்க ஒரு வீட்டில் என்னை சேர்த்து கொள்வார் நான் அங்க நிம்மதியாக பாதுகாப்போடு இருப்பேன் என்று ஒரு நாள் இந்த தாய் வீதியோரத்தில் நடந்து கொண்டு சென்ற பொழுது ஒரு பெண் அந்த தாயை பார்த்து எங்களுடைய வீட்டுக்கு வேலை செய்ய வருகின்றீர்களா எனக்கு ரெண்டு சிறு குழந்தைகள் அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இந்த தாயும் மகிழ்ச்சியோடு நான் பல காலமாக எதிர்பார்த்தது இப்போது கிடைக்கப் போனது எண்ணி அவள் அந்த பெண்ணோடு வீடு சென்றாள் அங்கே வாழத் தொடங்கினாள் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பராமரித்தாள் அவளுக்கு போதிய சம்பளம் கிடைத்தது இந்த தாயை நன்றாக அவள் பார்த்து கொண்டாள் இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கின்றது ரெண்டு விதமான புதுமைகள் நம்பிக்கையினால் நடைபெற்றன அதில் ஒன்று 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாடுபட்ட பெண் எல்லாவற்றையும் இழந்து நின்றாள் ஆனால் கடவுளிடம் நம்பிக்கை வைத்திருந்தாள் நான் இயேசுவிடம் சென்றால் சுகம் பெறும் என்று நம்பி சென்றாள் ஆடையின் விளிம்பை தொட்டாள் நற்சுகம் பெற்றாள் அடுத்து தொழுகை கூட தலைவனுடைய மகள் இறந்து விட்டாள் அப்பொழுது தொழுகை கூட தலைவன் நீர் வந்து உம்முடைய கைகளை என்னுடைய மகள் மீது வைத்தாள் அவள் சுகம் பெறுவாள் என்று கேட்டார் அவரும் வீடு சென்றார் சீடர்களும் பின்தொடர்ந்தார்கள் இறந்த சிறை மீது கைகளை வைத்தார் அவள் உயிர் பெற்று எழுந்தாள் இந்த ரெண்டு புதுமைகளையும் நம்பிக்கை நிமித்தம் இயேசு செய்கின்றார் என்பதை பார்க்க முடியும் அதனால் நாம் நம்பினால் நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் நம்பினால் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாக கிடைக்கும் காரணம் கடவுள் பேரன்பும் இரக்கமுடையவராக இருக்கின்றார் அதைத்தான் இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது 145வது திருப்பாடலை நாங்கள் வாசிக்க கேட்டோம் தாவீது மொத்தம் 70 திருப்பாடல்களை பாடியிருந்தார் அதில் உறுதியாக வந்த இந்த திருப்பாடல் தான் நாங்கள் இன்றைய திருப்பலியிலே வாசிக்க கேட்டது கடவுள் நம்மீது அவருடைய பேரன்பை பொழிவதாலும் நம்மீது இரக்கம் கொள்வதாலும் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்து கொண்டே வருகின்றார் எனவே இரக்கமே உருவான பேரன்பே வடிவான கடவுளிடம் நாங்கள் சரணடைந்து நாம் அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையினூடாக இன்னும் பல நன்மை திறங்களை பெற்று மகிழ்வோம் ஆமீன் அடியோர் யாம் பெரும் காணிக்கையை அன்பாயிப்பாயாண்டவரே அடியோர் யாம் பெரும் காணிக்கையை அன்பாயிப்பாயாண்டவரே பாவி என்றும்மை பாராமல் எம் பாவத்தின் தீர்வையை அடையாமல் பாவி என்றும் பலியாயமை நீர் மாற்றிடுவாய் அடியோர் யாம் பெரும் காணிக்கையை அன்பாயிப்பாயாண்டவரே சகோதர சகோதரிகளே எங்களுடைய இதுமேனுடைய இதுமானை பலி எல்லாம் வெல தந்தியாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக ஆண்டவர் எமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்குமை காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக
எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் அளித்தியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுரத்திலோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை போந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே நம்முடைய ஆவி பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என்னில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து இறந்திய வீண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்துதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற மக்கோழியம் பிரிய தந்தங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சி செங்கலாய ஜோசப் பொன்னையா எல்லா திருநாயனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தரலும். உயிர்த்தலும் எதிரோக்கலும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வளவில் நமக்கு ஒன்றை வாழ்ந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் நம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இல்லாமலிருப்போமாக நாங்கள் நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் எம்பேட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தருளுக்கு எழுந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக மான்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தந்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர் செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்று மிங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயன் இதயத்தில் எழுந்திடவா என்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உந்த அன்பு உறவென்று எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திடு பயனின்னவோ உந்த அன்பு உறவென்று எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திடு பயனின்னவோ மெழுகாகினேன் பிரியாக வா மலராகினேன் மனமாக வா மெழுகாகினேன் பிரியாக வா மலராகினேன் மனமாக வா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய இதயத்தில் மன்றாடுவோமாக ஆண்டவரே மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்களுமை வேண்டுகின்றோம் ஆனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்துவம் அருள்வீராக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்லகிறவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமே சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது இறைவனுக்கு நன்றி வந்தோமோடி சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே புலோகம் தோன்று முன்
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.